இந்த கவன சிதறல்னு ஒரு வைரஸ் இருக்குல்ல, அதுக்கு மருந்தே கிடையாது. நேற்றைய சில விஷயங்கள் தான் உன்னுடைய இன்றைய சில விஷயங்களை தீர்மானிக்கின்றன. கடந்த காலத்தை பத்தி நினைக்கும் போதெல்லாம் மனசு கஷ்டப்படக்கூடாது, எதிர்காலத்தை பத்தி நினைக்கும் போதெல்லாம் மனசு பயப்படக்கூடாது. அப்படின்னா நிகழ்காலத்தில் ஒரு ஒரு நொடியையும் செதுக்கி செதுக்கி வாழ்வதுதான் அதற்கான ஒரே வழி. அது உங்க கையில தான் இருக்கு. ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் அந்த கொரோனா தாக்குதலுக்கு முன்னாடி இதே கேம்பஸ்ல வந்து பேசினது. ரெண்டு வருஷம் ஆச்சு, எல்லாமே இயல்பை மாறி போச்சு, எல்லாமே தடம் புரண்டு போச்சு. ஆனாலும் இப்ப நாம லேசா கட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட பேரிடரையும் நம்ம ஏதோ ஒரு வைரஸ்க்கான மருந்தை கண்டுபிடிச்சோம், எல்லாரும் சேர்ந்து போராடினோம், இன்னும் சில பேர் நிறைய பங்களிப்பை கொடுத்தாங்க, இயல்பு நிலைக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த கவன சிதறல்னு ஒரு வைரஸ் இருக்குல்ல, அதுக்கு மருந்தே கிடையாது, அதுக்கு வேக்சினேஷன்லாம் கிடையாது. இருந்தால் தான் கருணாநிதி சார் அப்படியே டன் டன் வாங்கி போட்டுருவாரு. இல்லை, அப்போ கவன சிதறலுக்கு எதுதான் மருந்துன்னா, மருந்து நம்ம மனசு தான். மனசை நமக்குள்ளே கட்டுப்படுத்திக்கணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கேன், இப்போ இருக்க இல்லை இந்த நிமிஷம் மணி 11:30 இந்த ஹாலில் உட்காந்துருக்கேன், இதுதான் நிகழ்காலம், ப்ரெசன்ட். இந்த ப்ரெசன்ட் நீ நாளைக்கு போகும்பொழுது பாஸ்ட் ஆகும். அப்ப இந்த ப்ரெசன்ட் எதால் ஆனது அப்படின்னா, கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸும் கொஞ்சம் ஃபியூச்சரும் கலந்ததுதான் ப்ரெசன்ட். ஞாபகம் வச்சுக்கோ. கல்லூரிக்கு வருவதற்கான மதிப்பெண் நேற்றுக்கு நீ எடுத்ததுனால தான் இன்னைக்கு கல்லூரியில இருக்க. அப்போ நேற்றைய சில விஷயங்கள் தான் உன்னுடைய இன்றைய சில விஷயங்களை தீர்மானிக்கின்றன. இன்னைக்கு நீ கல்லூரி வாழ்க்கையை எப்படி, அந்த 3 ஆண்டுகள் எப்படி நீ கடத்துற, அதை பொறுத்து தான் உன்னுடைய நாளை அப்படிங்கிறது அமையும். அப்போ இன்றைய சில விஷயங்களில் கொஞ்சம் தான் உன் நாளையை தீர்மானிக்கிறது. அப்போ கடந்த காலமும் எதிர்காலமும், கடந்த காலத்தை பத்தி நினைக்கும் பொழுதெல்லாம் மனசு கஷ்டப்படக்கூடாது, எதிர்காலத்தை பத்தி நினைக்கும் பொழுதெல்லாம் மனசு பயப்படக்கூடாது. அப்படின்னா நிகழ்காலத்தில் ஒரு ஒரு நொடியையும் செதுக்கி செதுக்கி வாழ்வதுதான் அதற்கான ஒரே வழி. அது உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் அதை பண்ணணும். அதுக்கு கவன சிதறல்ங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நம்மால் எவ்வளவு சீக்கிரம் வெளிவர முடிகிறதோ, ரொம்ப கஷ்டம்மா. மைக்கு போட்டு சொல்றது ரொம்ப ஈஸி. இந்த வயசு பட்டாம்பூச்சி போல ஒரு வயசு, எது எங்கே இருந்தாலும் அப்படி மேக்னெட் மாதிரி, அந்த இரும்பு துண்டை வந்து அந்த மேக்னெட்டை பார்த்தா போகிற மாதிரி அந்த மனசும் மூளையும் போகக்கூடிய வயசு. கட்டுப்படுத்த தெரிகிறதா? கட்டுப்படுத்த தெரிகிறதானா, உன்னையே நீ எப்போ கேட்டு பார்க்கணும், அப்போ தான் உன்னை பற்றி உனக்கு தெரியும். ஆமாம், எனக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக தான் இருக்குது, காது மட்டும் ஏதோ சொல்கிறது கேட்குது, ஆனால் உண்மை புரியல, நான் கவனிக்காமல் தான் இருக்கேன், நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பேசுகிறேன். பரீட்சைன்னு வரும்போது தான் புஸ்தகத்தையே தேடுறேன், டைம் டேபிள் கொடுக்கும்போது தான் அந்த இந்த சப்ஜெக்ட் இருக்குங்கிறது ஞாபகம் வருது. இப்படியெல்லாம் நம்மை பற்றி அப்போது தான் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பிளஸ் டூ முடித்து ஒரு 16 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு பேங்க் மேனேஜருடைய கேபினுக்கு வெளியில் ரொம்ப நேரமாக நிற்கிறாள். ஃபைல் இருக்குது, ஒரு கையில் ஒரு ஃபைல் இருக்குது. மேனேஜர் வந்து அந்த கண்ணாடி கேபின் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பேங்க்குக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் ஒரு ஒரு நடுத்தர வயது இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை பென்ஷன் வாங்குறதுக்கு வயசு முதியவர்க வந்து வருவாங்க. இது என்ன, இது ஸ்கூல் முடித்த வயசு மாதிரி ஒரு புள்ள நிற்குது ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு. அவருக்கு ஆர்வமாக இருக்குது, ஆனால் கஸ்டமர்ஸ் வந்துட்டு போகிறதுனால அவரால் டக்குன்னு பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கேப் கிடைக்கும் பொழுது தன்னுடைய அறையை விட்டு வெளியே வரார். என்ன வேணும், ரொம்ப நேரமாக நிற்கிறேம்மா, பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கல்லூரி படிப்புக்கு உங்கள் வங்கியிலிருந்து உதவித்தொகை ஏதாவது கிடைக்குமா, வழி இருக்கா, அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இது கதை கிடையாது, ஆச்சரியமாக இருக்குது. அப்பா இவ்வளோ பொறுப்பாக ஒரு புள்ள வருது, அதுவும் படிக்கிறதுக்காக லோன் கேட்க வந்திருக்கு, உள்ளவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறார். உட்காந்து வச்சு அந்த கையில் இருக்கிற ஃபைலை வாங்கி பார்க்குறாரு, அவ்வளவு நேர்த்தியாக சான்றிதழ்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. அந்த க்ரோனாலஜிக்கலின்னு சொல்லுவோம் இல்லையா, வருஷ வாரியாக பள்ளிக்கூட நாட்கள் முழுவதுமே அது கல்வியிலும் வேறு சில ஆக்டிவிட்டீஸ்லையும் அந்த பொண்ணு ரொம்ப சிறந்து விளங்கி இருக்கிறா, பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ராமிசிங் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது.
ஏமா நீ மட்டும் வந்திருக்கிறிய, உன் கல்விக்காக வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாரும் வரலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மேலே மூணு பேர், எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா, நாங்கள் மொத்தம் வீட்டில் அஞ்சு பேர். கொஞ்ச நாள் முன்னாடி அப்பாவுக்கு ஒரு பக்கமாக வாதம் வந்துடுச்சு, படுக்கையில் இருக்கார், அவரால் வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்கிற வழி கிடையாது. அம்மா படிக்காதவங்க வீட்டை தான் நிர்வகிக்க முடியும், ஆனால் எல்லா குழந்தைகளும் படிக்கணுன்ற கனவோடு இருக்கக்கூடியவங்க என்னை பெற்றவங்க. இதுதான் என் வீட்டினுடைய நிலைமை, அதனால தான் நான் வந்தேன். நீ சொல்றதை நான் நம்புறேன், ஆனாலும் ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு உங்கள் பெரியவங்களை அதுக்கப்புறம் உனக்கான உதவியை செய்கிறேன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு தீட்சண்யமாக பேசியிருக்கிறான், தன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கணக்கு அவள் மனசுக்குள்ளே இருக்குது, ஒரு கனவு அவள் கண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த மேனேஜருக்கு பேசும்பொழுதே அது தெரியுது. அந்த பொண்ணு எர்ணாகுளத்தில் பிறந்த பொண்ணு, வீட்டுக்கு போகிறாங்க, அந்த மேனேஜர் பார்க்குறார், ரொம்ப வறுமையான ஒரு குடும்ப சூழல், பாவம் படுத்த படுக்கையாக ஒரு அப்பா, மிகவும் அந்த வறுமைன்றது அந்த வீட்டில் எல்லா பக்கமும் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கு. பாப்பா வந்தாங்க எங்கள் பேங்க்கில், இதெல்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஆமான்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. சரி வாங்க, நான் உங்களுடைய படிப்புக்கு கல்லூரியில் சேரணும், பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கா, படிப்புக்கு நான் உதவி செய்கிறேன், வாங்க. கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கு 100 ரூபா அந்த பேங்க் கொடுக்குற உதவித்தொகை. அப்போ ரொம்ப சந்தோஷம், படித்து முடித்தாங்க பிடெக் சேர்ந்து. அந்த கிளாஸ்லேயே அந்த அம்மா ஃபஸ்ட்டு, அவ்வளோ அழகாக படிக்கிறா. பிடெக் முடித்த உடனே ஆர்வம் தாங்கலை, திருப்பி அதே பேங்க்குக்கு போகிறா, எனக்கு எம்டெக் படிக்கிறதுக்கு இந்த பேங்க் உதவி செய்யுமா. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எம்டெக் படிக்கவும் உதவி செஞ்சாங்க. எம்டெக் படித்து முடித்த உடனே வேலைக்கு போகணுன்ற ஆசை வந்தாச்சு. இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் டிஆர்டிஓ அதில் வேலைக்கு போடுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. அதோடு சேர்ந்து அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணுன்ற கனவு, அதுக்கும் சேர்ந்து படிக்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே அந்த இன்டர்வியூவும் வந்துடுச்சு, இந்த ஐஏஎஸ் ஆகிறதுக்கான நுழைவுக்கும் செலக்ட் ஆகிட்டாங்க. எதில் போகிறதுன்னு பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க, நான் எதுக்குள்ளே போகிறது? இப்போ சொல்லும்போது நாட்டுக்காகவே செய்வது, நீ வந்து இந்த விஞ்ஞானியாக போகிறதுக்காக என்ன உண்டோ அந்த இடத்துக்கு போ வேலைக்கு. இஸ்ரோவில் வேலைக்கு சேர்றாங்க. மறைந்த திரு அப்துல் கலாம் ஐயா கீழே முதல் இளம் பெண் விஞ்ஞானியாக வேலைக்கு சேர்றாங்க. அந்த அம்மா ரொம்ப அழகாக வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய திறமை ஐயா அப்துல் கலாமுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு, பதவி உயர்வு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியுமா? நம்ம தான் தெரிஞ்சுக்கிறது வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். இல்லை, ஏதோ அது தொடர்புடைய ஒரு பேர், இந்தியாவின் அக்னி புத்திரி டெஸி தாமஸ், அவங்க தான். நமக்கு அந்த டெஸி தாமஸ் அம்மாவை இந்த கும்பலில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சா யாரும் ஓடி போய் அவங்களோட செல்ஃபியே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள யாருக்குமே தெரியாது. எத்தனை வயசு, சின்ன வயசில் போய் தன் கல்விக்கான ஒரு தொகையை கேட்டு வாங்கி படித்து, எப்பேற்பட்ட ஒரு குடும்ப சூழல். அக்னி ஒன்று ஏவுகணை, அதுக்கெல்லாம் தூங்கவே இல்லை, ஆனால் கொஞ்சம் தோற்று போச்சு. ஐயோ, அப்போ உங்கள் பிரின்சிபல் சொன்ன மாதிரியே சொன்னாங்க, தோல்வியை அந்த அம்மா மட்டும் தோளில் எடுத்துக்கிட்டாங்க, ஜெயிக்கும் பொழுது என்னுடைய டீம் ஜெயிச்சுதுன்னாங்க. அங்கே இருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுதான் லீடர்ஷிப் ஸ்கில். நம்ம நினைக்கிறோம் அந்த ஸ்டேஜ் மேல இருக்கிற கேர்ள்ஸுக்கு மட்டும்தான், அது எல்லாருக்கும் அந்த குவாலிட்டி வரணும். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள், நம்ம கமலா ஹாரிஸ்க்கெல்லாம் போகவே வேண்டாம், நமக்கு நடுவுலேயே நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு தூக்கி வச்சுக்கிறோம், அவங்களுக்கே தெரியாது எங்கேருந்து வந்தோன்னு. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய நம்முடைய வாழறாங்க, நம்முடையவே அவங்க இருக்கிறாங்க. கான்டெம்பரரி நம்ம காலகட்டத்திலேயே சாதித்த பெண்கள் எத்தனையோ பேர். அந்த டெஸி தாமஸுக்கு கவனச்சிதறல் வந்திருந்தா முதல்ல அந்த அம்மா எப்படி இஸ்ரோ வரைக்கும் போயிருப்பாங்க? ஒரு ஒரு ப்ராஜெக்டும் 10 வருஷம், இங்கெல்லாம் நீங்க 3 வருஷம் தானே கல்லூரி, ஒரு ராக்கெட் ப்ராஜெக்டுக்கு 10 வருஷம், அக்னி 2 அக்னி 3 அதுக்கெல்லாம் 10 வருஷம் வேலை செய்யணும்.
முதல் நாள் என்ன கவனத்தோடு அந்த வேலையை தொடங்குகிறார்களோ, 10வது வருடத்தின் கடைசி நாள் வரை அதே கவனத்தோடு வேலையை செஞ்சாதான் அனுப்ப முடியும் மேல. அப்போ அவங்கெல்லாம் அப்போ குடும்பம் கிடையாதா? கல்யாணம் பண்ணிக்கலையா? இருக்கு, குடும்பம் இருக்கு, பசங்க இருக்காங்க. இரவு 2 மணிக்கு எழுந்து 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை, 6லேருந்து 8 குடும்பத்தை பார்க்கணும், திருப்பி வேலை. கொஞ்சம் கூட கவனச்சிதறல் இல்லாமல் இருப்பவர்களால் தான் சாதிக்க முடியும். அப்படி சாதிச்சவங்களுக்கு வெளிச்சம் வராது. வெளிச்சம் போட்டு காமிச்சு கைத்தட்டலாம் மாட்டாங்க, அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவனத்தை உங்களால் குவிக்க முடியுமானா, இந்த வயசு தான் அதுக்கு கரெக்ட். எந்த அளவிற்கு கவனம் சிதறுகிறதோ இந்த வயதில், அதே அளவிற்கு கவனத்தை குவியமாக்க முடிவதும் இந்த வயதில் தான். குவி குவிச்சு வை, சூரிய வெளிச்சத்தை அப்படி குவிச்சா அந்த லென்ஸுக்கு இருக்கிற பேப்பர் குப்புன்னு எரியற மாதிரி கவனத்தை குவிக்க வேண்டும். முடியுமா? முடியுமான்னு தெரியாது. கேட்டு சொல்றேன், யாரை கேட்கணும்? நீ ஒன்னத்தான் கேட்கணும், உன்கிட்ட தான் இருக்காது. எப்பேற்பட்ட வாய்ப்பு தெரியுமா உனக்கெல்லாம்? போகிற இடத்துல எல்லாம் இதை சொல்றேன், ஏன்னா நான் போறதெல்லாம் வேற வேற கல்லூரின்றதுனால எல்லோருக்கும் இந்த கருத்து போய் சேர வேண்டும் என்பதனால் இதை பதிவு செய்கிறேன். ஒரே வீட்டை சேர்ந்த 2 பொண்ணு, நான் சொல்றது எதுவுமே எங்கேயோ படிச்சது கிடையாது, கண்ணு முன்னாடி பார்த்தது. ஒரே வீட்டை சேர்ந்த பொண்ணு, 2 பொண்ணுங்க. பிளஸ் 2 முடிச்சதும் ஒரு பொண்ணுக்கு மேல் படிப்பு படிக்க எனக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க உடனே கேட்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பான்னு? தப்பான வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தப்பு தான், புரியுதா? இதுக்கெல்லாம் கை தட்டவே மாட்டீங்க, நல்லா தெரியும். கல்யாணம் பண்ணிக்க போறேன், எத்தனையோ சொன்னாங்க, அந்த அம்மா தடுத்து வேண்டாம், உனக்குன்னு ஒரு படிப்பு வேணும். பாரதிதாசன் எவ்வளவு அழகா சொன்னார் தெரியுமா? பெண்ணுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கு. பெண்ணுக்கு கல்வி வேண்டும், உலகை பேணுதற்கே. வச்சார் ஒரு வரி கடைசியா, பெண்ணுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கே. அதுதான் அழகு, அதுதான் அழகு. இந்த கல்வி மேலும் மேலும் மேம்படணும்னா, ஐயோ பெண்கள் படிக்கணும் சொன்னா அந்த அம்மா பொண்ணு கேட்கல, இல்ல இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், பண்ணியாச்சு. அந்த பொண்ணுக்கு அக்கா படிக்கிறா, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா, தமிழ் முடிச்சுட்டா, எம்ஏ தமிழ் முடிச்சுட்டா, எம்ஃபில் படிக்கணுங்கிறா, நெட் எழுதணும், ஸ்லெட் எழுதணும், நான் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு போகணும்னு அந்த அக்கா படிச்சுக்கிட்டு இருக்கு. முந்திரி கொட்டை மாதிரி ஒன்று அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இல்லை, தவறாக சொல்லவில்லை. சில விஷயங்களை நாம் அவசரப்பட்டு செய்யும்போது நல்ல விஷயங்கள் கூட சமுதாயத்துக்கு தவறாக போயிடும். அவளுக்கு 1.5-2 வயசுல இப்போ பொன் குழந்தை இருக்கு. அவங்களுடைய வீட்டில் என்ன மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா, சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கிறாங்க, டிஃபன் சென்டர். காலையில் 3 மணிக்கு எழுந்ததுலேருந்து 200 வடை சுடணும், இட்லி சட்னி சாம்பார் அதெல்லாம் முடிச்சதும் அண்டாங்குண்டானெல்லாம் தேய்க்கணும், திருப்பி சாயந்தர கடைக்கு வேலை செஞ்சாகணும், கையில் அந்த 2 வயசு பிள்ளைய பார்த்துக்கணும். நடுநடுவில் அக்காவும் அம்மாவும் போய் பார்க்கும்பொழுது அந்த அக்கா கல்லூரியில் வந்து நான் இது பண்ணேன், அது பண்ணேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த தங்கை வந்து அம்மாவை பார்த்து கேட்குறா அழுகையோடு, அவ்வளோதான் அம்மா எனக்கு இப்போ வாழ்க்கை, நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அந்த அம்மா ரொம்ப அழகாக பதில் சொன்னா, நீ தப்பு பண்ணலை, அவசரப்பட்ட. வாழ்க்கையில் அவசரப்படக்கூடிய வயசு இதுதான். நீ தப்பே பண்ணலம்மா, நீ அவசரப்படினா கல்யாணம் செய்து கொள்வதும் ஒரு குழந்தைக்கு தாயாவதும் தப்பு கிடையாது, அதுதானே அழகு. ஆனால் அது செய்ய வேண்டிய பருவத்தில் செய்தால்தான் அழகு. இல்லை அக்கா படிக்கிறாம்மா, திருப்பி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் 3 மணிக்கு வடசட்டியில் போய் உட்காந்தேன்னா காலையில் 10 மணி வரைக்கும் அங்கேயே தான்மா இருக்கேன், எந்திரிக்க முடியல. எவ்வளோ அந்த அம்மாவுக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது. அவள் நல்லா வாழறான்னு நான் சந்தோஷப்படுறதா, இல்லை அவள் ஏக்கத்தில் அழுகுறான்னு வருத்தப்படுறதானே தெரியல. என் வீட்டு பணிப்பெண்ணுடைய பெண்கள் அந்த 2 பேரும் தினமும் சொல்லுவான் அந்த அம்மா, சின்னவளை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குமா,
குழந்தை வந்தாச்சு நல்லபடியாக தானே வாழற சந்தோஷப்படுன்னு சொன்னால், இல்லைம்மா இப்போ எனக்கு படிக்கணும் போல ஆசையாக இருக்குது. எப்படி இந்த வயசு என்ன தெரியுமா, என்ன வாய்ப்புகள் எல்லாம் தேடாமலேயே மடி மீது வந்து விழுகிறதோ அதை அப்படியே புறக்கணிக்கக்கூடிய வயசு இது. அதோட அருமை தெரியாது. இனிமே இது உனக்கு வராது, அல்லது இது கஷ்டம் இனிமேல் தெரியும் போது தான் வேணும்னு தோணும். அந்த மாதிரி வருத்தம் பாதிப்பும் தான் அந்த பெண்ணுக்கு. இப்போ எனக்கு படிக்கணும், எப்படி படிக்க முடியும்? இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா, கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்து நீ என்ன வேணுமோ படின்னு சொல்கிற தாயும் தகப்பனும் நல்ல பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசான்களும் நல்ல கல்லூரியும் இருக்கும் பொழுதே காற்றுள்ள பொழுதே தூற்றி கொள்ளுங்கள், எவ்வளவு படிக்கணுமோ படிச்சுக்கோ, இதுதான் வயசு. அவசரப்படாத, வேறு எதுக்கும் அவசரப்படாத, தானே எல்லாம் பருவத்தோடு நடக்கும். அதை தான் சொன்னேன், எல்லா கவன சிதறல்களையும் அழகாக கடந்து கொண்டு போ. எப்படி நம்ம சில விஷயங்களை காதில் வாங்குவோம், கிளாஸ்லேயே பாடம் எடுக்கிறாங்க, ஃபுல்லாக காதலியாக வாங்குகிறோம், வாங்குறது கிடையாது, காதில் வாங்குற மாதிரி இருப்போம் ஆனால் வாங்க மாட்டோம். ஆனால் உன்னுடைய கவனசிதறலை நீ அப்படித்தான் வச்சுக்கணும். ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக சொன்னான், கவனசிதறலை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா, நாம் ஒரு பேருந்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த ஜன்னலுக்கு வெளிப்புறமாக யாசகம் கேட்பவர்கள் நம்மிடம் யாசகம் கேட்கிறார்கள்னு கண்ணாடி வழியாக தெரியும். தெரிஞ்சாலும் அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி எப்படி இருப்போமோ அப்படித்தான் பருவத்தின் கவனச்சிதறல்களை நாம் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இருக்க முடியுமா? எல்லாரும் சாமியாரை போங்க, எல்லாரும் சன்னியாசியாக போங்கன்னு சொல்லலை, அப்படி தான் இருக்கும். ஏன் இருக்க முடியலன்னு சொன்னால், எல்லாம் பெண்களாக இருக்கீங்கல்ல, அதனால் சொல்கிறேன். நமக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு ஜீன் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது, பெண்களுக்கு மட்டும் ஒரு ஜீன், மிக சிறப்பான ஒரு ஜீன், அதை கொடுத்து தான் கீழே அமைச்சிருக்கார் கடவுள். அது என்ன தெரியுமா, வெகு சுலபமாக ஏமாந்து போகக்கூடிய ஜீன். ஆமா, அதுதான் உண்மை. பரவாயில்ல, அது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், தேங்க்ஸ் டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், வெறு சுலபமா ஏமாந்துருவோம். எவ்வளவு சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஏமாந்து போயிடுவோம் தெரியுமா. சூப்பரா இருக்கீங்க இன்னைக்கு, நீங்க பார்க்கவே முடிஞ்சு, அதோட கதை முடிஞ்சு இன்னைக்கு. ஆமாமா, உண்டா இல்லையா சொல்லு, உண்டுன்னு சொன்னா கை தட்டு, உண்டா இல்லையா, சொல்லி தருவாங்க. அதே மாதிரி யாரோ வந்து அழகா இருக்கீங்க, நீங்க அந்த ஜாடியா இருக்கீங்க, இந்த ஜாடியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தெரிந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஏன் ஆச்சரியப்படும், அப்படியா அப்படின்ட்டு போ, நிஜமா ஏன் கேக்குற, ஏன் அந்த கேள்வி கேக்குற, சரி சரி அடுத்ததுக்கு போ, அதான் தெரியுமே அப்படின்னு சொல்ல தெரியலையே. ஏ நிஜமா, யாருமே சொன்னதில்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோமா மாட்டோமா? ஆமா, நான் நீ கைதான் தட்டணும், எனக்கு அதுதான் அவனோட சிக்னல். சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். நான் முதல்ல சொன்னேன், பெண்களுக்கே இருக்கு இந்த ஜீன்ஸ், இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, ஆனா உங்க வயசுல ரொம்ப ஜாஸ்தி அந்த உணர்வு.